ஓம் சாய்ராம். உலகமெங்கும் வசிக்கக்கூடிய அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவரும் நலமுடன் விளங்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் செவ்வாய் தோஷம் கூடுமா குறையுமா என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இப்போ பெரும்பாலும் ஜோதிடர்கள் வந்து செவ்வாய் தோஷத்தில் தடுமாறத்துடைய சூழ்நிலை தான் இருக்குது. முதல்ல செவ்வாய் தோஷம் எல்லாருக்கும் இருக்காது, ஏன்னா செவ்வாய் வந்து சனியை போல் முழு பாவக்கிரகம் அல்ல. செவ்வாயால் சில அமைப்புகள், காவல்துறை, கட்டடம் கட்டி விற்கிறவங்க, என்ஜினியர்கள், மருத்துவர்கள், இது பூரா வந்து செவ்வாயில் ஏற்படக்கூடிய பலன்கள், இது அனைத்தும் தேவை. ஆனாலும் செவ்வாய் வளர்த்தவங்க வந்து கடும் கோபக்காரங்க, யோசனை பண்ணாமல் பேசுகிறவங்களாம் அவசர குறிப்பாக இருப்பாங்க. இது சின்ன பின்னடைவு. அதனால தான் செவ்வாய் வந்து குறைஞ்ச பாவக்கிரகம், முழுசாக இல்லை. இப்போ இந்த செவ்வாய் கிரகம் அவரோட, அதாவது மேச விருச்சி லக்னம், கடகசிம்ம லக்னம், லக்னங்கள், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த மாதிரி அமைப்புகளுக்கு செவ்வாயுடைய அந்த அதிபதிகள் செவ்வாய்க்கு நட்பு. அதனால் இந்த லக்னங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு விதிவிலக்கு இருக்குது. அந்த லக்னத்துக்கு கூட செவ்வாய் சனியோடையும் ராகுடையும் சேர்ந்துட்டார்னா கடும் தோஷம் செய்வார். அந்த தசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமண வயசாக வந்துச்சுன்னா கொஞ்சம் என்ன செய்யும்னு பார்க்கணும். இங்கே கணவனை ஆக்டிவாக பறிக்குமா, ஆயுள் வாகியத்தில் அது நிற்கிதா, குடும்ப உறவுகள் அது நிற்கிதாங்கிறது அழகாக பார்த்து சொல்லியிருந்தான். இந்த நிலையிலே தான் அந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும். மிதுன கனி லக்னங்களுக்கு ஆகாதவர், அந்த லக்னங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடியதும் இருக்குது. அமைவுற நிகழ்வு அமைகிற இந்த செவ்வாய் அமைந்த நிலையை தான் நம்ம பார்க்கணும். அப்போ குரு பார்த்தால் செவ்வாய் தோஷம் இல்லை, பௌர்ணமி சந்திரன் நேருக்கு நேரம் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை, அப்போ சனியும் சேர்ந்தால் தோஷம் இல்லையா அப்படிங்கிறத அப்படின்னு சொல்கிறாங்க. சனி சேர்ந்தால் தோஷம் அப்படி இல்லை, செவ்வாய் பாவக்கிரகம், முழு பாவக்கிரகமான சனி சேர்ந்தால் மேற்கொண்டு தான் டிஸ்டர்ப் ஆகி ராகு சேர்ந்துருச்சுன்னா செவ்வாய் தோஷம் காய்ச்சி தொங்கும், எல்லாருக்கும் அமையாது. அப்படி செவ்வாய் சனி சேர்ந்து ராகு சேர்ந்துட்டு குரு பார்த்துட்டா தோஷம் நீங்கிடும். எத்தனை கால்குலேஷன் இருக்குது, எடுத்த உடனே செவ்வாயும் சனியும் சேர்ந்துட்டா அங்கே வந்து செவ்வாய் தோஷங்கிறாங்க, கண்டிப்பான முறையில் கிடையாது. எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் பாவத்தன்மையாக இருந்தால் தோஷம் செய்யும், எந்த லக்னமாக இருந்தாலும் நல்லபடியாக நல்ல ஒழிக்கிறவங்களோட சேர்ந்தாலும் பார்த்தாலும் நன்மையை செய்யும், தோஷத்துக்கு பிறகு நன்மையை செய்யும். மொத்தத்தில் சனிங்கிறது முழு பாவக்கிரகம், எந்த நிலையிலும் செவ்வாயோட நெருங்கி சேரும் பொழுது, ராகுவும் அங்கே சேரும் பொழுது செவ்வாய் தோஷம் தசை வந்தால் கண்டிப்பான முறையில் தோஷம் செய்யும், குரு பார்த்துவிட்டால் தோஷம் நீங்கும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன். இது போக தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் கேட்பவர்கள் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்தால் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் உடைய நிலைகள் அது பொதுவாக தெரிஞ்சுக்கலாம். திருமண நேரங்கள், கல்வி, உயர்கல்வி, வெளிநாடு பயணம், வீடு கட்டுற அமைப்புகள் அனைத்துக்கும் தீர்வாக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாளை வேறொரு பதிவில் பார்ப்போம்.